செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th பயாலஜியோட பண்ணால் உங்களுக்கு ஸ்கூல் லைஃபே வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கப்பா, இல்லை பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கான கிரேஸ் மாஸ் கொஸ்டின் இதை வந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் சர்வீஸ் கொஸ்டின் இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலையே அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருந்தால் உங்களுக்கு கிரேஸ் மாஸ் வழங்க முடியும்பா கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்படி தான் வந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா, அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சர் கே பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்டி டேரம்லையும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. வித்தின் 5 to 10 minutes உங்களுக்கான ஆன்சருக்கு அதை வந்துடும், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேப்பா, 12th பயாலஜியில் எப்படி எழுதுறீங்க எக்ஸாம்ஸ்? ஐ திங்க் ஸ்கூல் லைஃப் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸாம் என்ன டஃபாக கேட்டிருந்தால் அதை வந்து சேடாக இருப்பீங்க. சப்போஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க நினைக்கிறேன். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, டஃபாக இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஃப்ராங்காக சொல்லுங்க, நான் என்னென்ன சொல்லிட்டு போகலாம். கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, நான் என்னென்ன சொல்லிட்டு போயிட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், சோஷியல் மீடியா என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு தான் தெரியும் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, டஃபாக இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 மார்க்கில் எப்படி கேட்டாங்க, 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், பயோ பாட்னி பயோ ஜுவாலஜியில் எப்படி கேட்டாங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் அவ்வளோதான்ப்பா, ஸ்கூல் லைஃப் திரும்பி போனால் வராது, அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும் ஸ்கூல் லைஃப், அவ்வளோதான். வெற்றிகரமாக ஒரு 12 வருஷமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க ஸ்கூல் லைஃபை. இதுக்கு அடுத்தபடி நீங்கள் காலேஜ் போக போகிறீங்க. ஸோ காலேஜ் போனால் லைஃப் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் இதுவுமே அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. எல்லாம் உங்கள் எப்படி லக்க பொறுத்தமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பரவாயில்ல, காலேஜ் பெரிய காலேஜ் போய் சேர்ந்து ஜாலியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப மோசமான காலேஜ் போய் சேர்ந்து ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை வரப்போகுது. என்னென்னா நடக்கலாம், சின்ன 1 மாதம் ரிசல்ட் வரதுக்கு ஜாலியாக இருங்கப்பா. ஸோ ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ டவுட்ஸை கேளுங்க, நம்ம சேனல் சமூக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் உங்கள் டவுட்ஸ். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கு ஆன்சருக்கு வித்தின் 5 to 10 minutes நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து போய் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோவை என்ன பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.